தற்போது வந்த செய்தியின்படி நிதித்துறை ஆலோசகர் ஆர் பி கவுல், வேளாண் துறை சார்பு இயக்குநர் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். மேலும் டேனியல் ரிச்சர்ட் அவர்கள் தலைமையிலான குழு தற்போது முதலமைச்சர் சந்திப்பில் ஈடுபட இருக்கின்றனர். மேலும் நீர்வளத்துறை அதிகாரி ஹர்ஷா, சாலை போக்குவரத்து பொறியியல் மேற்பார்வையினரும் ஆய்வில் பங்கேற்கின்றனர். மத்திய உள்துறை இணை செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழு முதலமைச்சருடன் தற்போது சந்திப்பில் ஈடுபட உள்ளனர். தற்போது மத்திய உள்துறை இணை செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழு முதலமைச்சரை சந்திப்பில் ஈடுபட இருக்கின்றனர். தற்போது இதுகுறித்து நமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, தற்போது இந்த குழு முதலமைச்சரை சந்திருக்காங்க, மேலும் இந்த சந்திப்பு எந்த மாதிரியாக அமைய இருக்குது, மேலும் இந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த குழு எங்கு செல்ல இருக்காங்க, அதை பத்தி தகவலை சொல்லுங்க. வணக்கம். கஜா புயல் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கக்கூடிய மத்திய உள்துறை இணை செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழுவினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது சந்தித்து வருகின்றனர். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இன்று மதியம் திருச்சி செல்ல இருக்கின்ற இந்த மத்திய குழுவினர் இன்று காலையில் தமிழக அரசு அலுவலர்களை சந்தித்தனர். குறிப்பாக வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால் உள்ளிட்ட அலுவலர்களை சந்தித்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருகின்றனர். இந்த குழுவினர் இந்த சந்திப்பிற்கு பிறகாக முதலில் திருச்சி சென்று அங்கிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றனர். முதற்கட்டமாக புதுக்கோட்டையில் தொடங்கக்கூடிய இந்த ஆய்வு பிறகு தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர இருக்கிறது. இதற்காக மொத்தமாக 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த 7 மத்திய அரசின் இந்த 7 பேர் கொண்ட குழு தவிர்த்து தமிழக அரசு அலுவலர்களும் அவர்களுடன் செல்ல இருக்கின்றனர். தற்போது முதலமைச்சருடனான சந்திப்பை பொறுத்தவரையில் மத்திய அரசு எந்த மாதிரியான திட்டங்களை இதற்காக கொண்டு வர இருக்கிறது, தற்போது இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த 7 பேர் கொண்ட குழுவின் திட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தான ஆலோசனை நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த குழுவானது 2 குழுக்களாக பிரிந்தும் கூட ஆய்வை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் இந்த குழுவிலிருந்து 3 பேர் ஒரு குழுவாகவும், 4 பேர் மற்றொரு குழுவாகவும் 2 குழுக்களாக பிரிந்து தமிழக அரசு அலுவலர்களோடு இணைந்து இந்த ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றனர். இந்த ஆய்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் குறித்தான மதிப்பீடு செய்யப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த அறிக்கையை மத்திய அரசிடம் அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றனர். அந்த அறிக்கை சமர்ப்பித்ததற்கு பிறகாக தமிழக அரசு கேட்டிருக்கக்கூடிய அந்த 15,000 கோடி ரூபாயில் எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த ஆய்வானது மொத்தம் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கி மொத்தம் 3 நாட்கள் ஆய்வுக்கு பிறகாக முதற்கட்டமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த அறிக்கைக்கு பிறகாக உடனடியாக 1,500 கோடி ரூபாய் வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த 1,500 கோடி ரூபாய் முதற்கட்ட நிதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழுவினர் தற்போது முதலமைச்சருடன் ஆலோசனையில் மேற்கொண்டு வருகின்றனர். கோபிநாத், தற்போது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மத்திய குழு வருகையை நோக்கி காத்திருக்காங்க. தற்போது அவர்களின் வருகை, முதலமைச்சருடனான சந்திப்பு, அது குறித்து தகவலை சொல்லுங்கள். பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக உடனடியாக நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக பலரும் தங்களது வீடுகளை இழந்து இருக்கின்றனர். பெரும்பாலானோர் குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே முழுவதுமாக அல்லது குடிசைகள் அழிந்த காணப்படுவதை நம்மால் காண முடிந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கான நிதி உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே போல உண்ண உணவும் கூட இல்லாமல் பல்வேறு இடங்களில் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பெருமளவில் அதிகப்படியானோர் அந்த குழந்தைகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை நம்மால் நேரடியாகவே காண முடிந்தது. இந்த நிலையில் எப்போது இந்த நிதி கிடைக்கும், தமிழக அரசின் நிதி அல்லது மத்திய அரசின் நிதி உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது இந்த ஆய்வுக்கு பிறகு எப்போது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிவாரண தொகை அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி விரிவான தகவலை சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆய்வை பொறுத்தவரையில் இன்று தொடங்கி மொத்தமாக 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. முடிந்தவரையில் விரைவாக
இந்த ஆய்வை முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்களது செய்தியாக இந்த மத்திய குழுவுக்கு தெரிவித்திருக்கின்றனர். ஆகையால் எவ்வளவு விரைவாக இந்த ஆய்வை முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த மத்திய குழு இந்த ஆய்வை முடிப்பதற்கான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி 3 நாட்களில் இந்த ஆய்வானது முடிக்கப்படும் என்று தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக உடனடியாக மத்திய அரசிடம் இந்த மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த அறிக்கை சமர்ப்பித்த உடனேயே அது தொடர்பான ஒரு ஆலோசனையை மத்திய உள்துறை மேற்கொள்ள இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக தமிழகத்தை கேட்டிருக்கக்கூடிய அந்த 1500 கோடி ரூபாயை முதல் நிதியாக பெறுவதில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது. அந்த 1500 கோடி ரூபாய் முதற்கட்டமாக வரும் என்ற எதிர்பார்ப்பிலும் தமிழக அரசு இருக்கிறது. உங்க தகவலுக்கு நன்றி கோபிநாத். தற்போது டேனியல் ரிச்சர் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு முதலமைச்சரை சந்தித்த பிறகு புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அதற்கான நிவாரண நிதி குறித்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். அதுகுறித்து தற்போது செய்திகளை பார்த்தோம்.